நடைபெற்று எவ்வளவு சுற்றுகள் முடிவடைந்திருக்கின்றன? ஆளுங்கட்சி என திமுக தனது பலத்தை வந்து நிரூபிக்க தொடங்கிவிட்டது. குறிப்பாக இரண்டாவது சுற்றிலே கிட்டத்தட்ட 6524 வாக்குகள் முன்னிலை பெற்றிருக்கு. திமுகவை பொறுத்தவரைக்கும் 11928 வாக்குகள் தற்போது பெற்றிருக்கிறது. பாமக பொறுத்தவரைக்கும் 5404 வாக்குகளும், நாம் தமிழரை பொறுத்தவரைக்கும் 819 வாக்குகளும் பெற்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 29 வேட்பாளர்கள் இருந்தாலும் திமுக, பாமக, நாம் தமிழருக்கு தான் போட்டி இருந்தது. அதுதான் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இரண்டாவது சுற்றிலே திமுக இந்த அளவுக்கு வாக்கு வாங்கியிருப்பது திமுக மத்தியில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போதுதான் அவர்களது நிர்வாகிகள், திமுக தொண்டர்கள் இங்கு வர தொடங்கிவிட்டார்கள். இதன் காரணமாக இந்த இடம் முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுவிட்டது. குறிப்பாக கடலூர் மாவட்ட எஸ்பி ராஜாராம் தலைமையில் இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு இந்த சாலை முழுவதுமாக அடைக்கப்பட்ட காட்சி நம்மளால் பார்க்க முடிகிறது. இது பிரதான கும்பகோணம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை. இந்த தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகில் தான் அந்த வாக்கு எண்ணும் மையம் இருக்கிறது. அந்த வாக்கு எண்ணும் மையத்தை வந்து நெருங்க யாரும் அனுமதி இல்லாத காரணத்தினால் தற்போது இந்த சாலை காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுவிட்டது. குறிப்பாக கொண்டாட்டம் அதிகமாக இருக்கும், பாமகவுக்கும் திமுகவுக்கும் எந்தவிதமான சிறு சலப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற காரணத்தினால் இந்த பகுதி முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு காவல்துறை குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் இரண்டாவது சுற்றிலே திமுக இந்த அளவுக்கு வாக்கு வந்த காரணத்தினால் திமுக நிர்வாகிகளும் திமுக தொண்டர்களும் நாம் நின்று கொண்டிருக்கும் இடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500-600 மீட்டருக்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்த சுற்றுகள் அதிகமான வாக்குகள் பெறும் சமயத்தில் அவர்கள் கொண்டாடுவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார், குறிப்பாக கொண்டாட்டம் அடுத்தவர்களை வந்து துன்புறுத்துவது போல் இருக்கக்கூடாது என்ற ஒரு காரணத்தினால் அவர்கள் அமைதியான ஒரு கொண்டாட்டமாகத்தான் இருக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். எது எப்படியாக இருந்தாலும் திமுகவினர் நாங்கள் வெற்றி பெற்றுவோம் என்ற நம்பிக்கையின் காரணமாக இந்த பகுதி முழுவதுமாக வெளி தூரத்தில் வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். முன்னணி முழுவதுமாக வந்த பிறகு நிச்சயமாக இந்த சாலை ஸ்தம்பிக்கும் அளவுக்கு திமுகவினர் இங்கே குவிவார்கள். அதே சமயத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் இந்த அளவுக்கு வாக்கு, அதாவது குறிப்பாக பெரிய கூட்டணியில் அவங்க போனாலும் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவை எதிர்த்து நின்று இந்த தொகுதியில் நின்றிருக்கிறது. இதன் காரணமாக அவர்களும் இங்கே குவிவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சற்று முன் வரை இந்த தேர்தல் முடிவுகள் வர வர பிரச்சனைகள் வந்து ஏதேனும் வரும் என்ற காரணத்தினால் காவல்துறை ஒட்டுமொத்தமாக முழு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் தபால் வாக்கு சமயத்தில் சிறு சர்ச்சை ஏற்பட்டது, அதன் காரணமாக அங்கு பிரச்சனையும் ஏற்பட்டது. பாட்டாளி மக்கள் கட்சியினர் அங்கு வந்து தபால் வாக்குகள் ஏதேனும் பிரச்சனை இருக்கிறது என்று வாக்குவாதம் ஈடுபட்டதால் உள்ளே பிரச்சனை ஏற்பட்டது. ஆனால் அது தற்போது செய்யப்பட்டுவிட்டது. இரண்டு சுற்று முடிவுகள் தற்போது முடிவடைந்திருக்கிறது. தொடர்ந்து வந்து இந்த பகுதியில் வந்து கண்காணிப்பு பணியும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளார்கள். அதிக அளவு நிர்வாகிகள் வந்த பிறகு கொண்டாட்டம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. நமது செய்தியாளர் ஆறுமுகம் வந்து இந்த பகுதியை முழுவதுமாக பார்த்துக் கொண்டிருக்கிறார். திமுக நிர்வாகிகள் கொண்டாட்டத்துக்கு தயாராகிட்டாலும் எந்த மாதிரி கொண்டாட்டத்துக்கு தயாராக இருக்காங்க? அதாவது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இன்று வாக்கு எண்ணும் பணி நடைபெற்று வருகிறது. முதல் தபால் வாக்கு எண்ணும் சுற்றிலிருந்து முதல் சுற்று வரைக்கும் திமுக முன்னிலை வகிக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து தொண்டர்கள் வந்து அதிகளவு வந்து கொண்டிருக்காங்க. அவங்க வந்து முன்னிலை பெற்றதால் அவங்க கொண்டாடுவதற்கான தயார் நிலையில் இருக்கிறார்கள். தற்போது இந்த பகுதி குறிப்பாக அவர்கள் தயாராக இருப்பதாக தமது செய்தியாளர் வந்து அந்த களத்தில் சென்று பார்த்துக் கொண்டிருக்கார். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமாக கொண்டாட்டத்துக்கு தயாராகும் காரணத்தினால் காவல்துறை அதிகளவு குவிக்கப்பட்டிருக்காங்க. பல விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர். நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல், தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி.